ஜம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே இந்த அருமையான மாலை பொழுதுக்காய் நதியினைத்தோடு துதிக்கிற ஆண்டவரே தோப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் 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 கோடாக்கோடி ஸ்வோத்திர ஆண்டவரே மட்டும் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியம் தந்தீரே கோடாக்கோடி ஸ்தோத்திரம் பா தாவே இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இ தியானிக்க இருக்கிற ஆண்டவரே தேவனை தியானிக்க இருக்கிறோம் அந்த வசனங்களை எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனமாக இருப்பதுக்காய் நன்றி ஆண்டவரே எங்கள் இதயங்களிலே ஆண்டவரே அது எழுதப்பட வேண்டுமா செபிக்கிறப்பா சோத்திரம் சோத்திரம் கத்தாவே நீர் எங்கள் இதயத்தில் உங்கள் வசனங்களை எழுதியிருப்பதுக்காய் கோடா குடிச்சு ஸ்தோத்திரம் இந்த வசனம் ஜீவனு உள்ளதாக இருப்பதுக்காய் கோடா குடிச்ச தோற்றம் இந்த வேலை எங்களுக்கு ஆசிரியத்து கொடுங்க வசனத்திலே நீர் மயவுப்பட வேண்டுமா செபிக்கிறேங்க என்னை தாழ்த்துக்கிறேன் விரும்பிக்கிறேன் நான் ஒரு கருவி ஆண்டவரேன் ஆனாலும் அதில் உபயகரணங்கள் எல்லாம் வெறுமையானவன் கத்தாவே என்னை நீர் பயன்படுத்தும் என்னை தாழ்த்துக்கிறேன் என்னைப்போல எங்களைப் போல மாம்சத்தில் வந்து எங்களை மீட்டுக்கொண்டவரே உங்களுடைய அன்பு பெரிது இறக்கம் பெரிது தயவு இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வித்து கொடுங்க வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தர வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே என்னில் குறைகள் குற்றங்கள் உண்டு மன்னிங்க எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே அறிஞ்சு செய்து அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இதயத்திலேருந்து அப்புறப்படுத்துங்காண்டவரே இதனால எங்கள் இதயத்தை கழுவி சுத்தப்படுத்துங்க மாலை வழியில் ஒவ்வொரு காட்சிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா சேமிக்கிறேன் உங்கள் வசனத்தை கேட்குற ஒவ்வொரு உள்ளத்தையும் தேவரில் திறந்து ஜீவனுள்ள வசனங்கள் இதயத்திலேயே பாய்ந்து செல்ல கருவி செய்ய வேண்டுமா சேமிக்கிறேன் ஏசுவி நாம ஜீவனுள்ள ஜீவனில் பிதாவே ஆமேன் அன்பான கே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறுகிறேன் நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆறையிலிருந்து ஏழு மணி வரைக்கும் கத்தோடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் இந்த வசனங்களை கத்த நமக்கு தருவாராக நாம் இந்த வாரத்திலே தெரிந்து கொண்ட வேத வாக்கியங்கள் மா யோவானுக்களுநர் நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வாக்கியங்கள் வரை வாசிக்கிறேன் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாமிடத்துக்கு போக முடியாத தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து அவர் இவ்வுல இவ் தம்முடைய இடத்தில் அனுபவித்தபடியே முடி பிறந்த அவரிடத்தில் அனுபவித்தார் சீமுனின் குமார குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி முடியும் பிசாசன இறைத்து துணின பின்பு அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கைகளில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று தான் தேவனத்தில் வந்ததையும் தேவனத்தில் போகிறதையும் ஏ அறிந்து போஜனை விட்டு எழுந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையில் எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலைனால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேரினிடத்தில் வந்தபோது அவரை நோக்கி ஆண்டவரே நீரின் என் கால்களை கழுவலாமா என்றான் ஏசு அவனுக்கு பிரேத்தனமாக நான் சொல்லுறது செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேருரை நோக்கி நீ ஒரு கால் என் கால்களை கழுவப்படாது என்றார் இயேசு அவனுக்கு பிரேத்தனமாக நான் உன்னை கழுவாவிட்டால் இனத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார் அதுக்கு சீமோன் பேதர் ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார் ஏசு அவன் நோக்கி முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான் நீங்களும் சுத்தமாக இருக்கில்ல ஆய்களும் அல்ல என்றார் தம்மை காட்டிகிட்டு அறிந்தவனையால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் அவர்கள் கால்களை கழுவி பின்பு தவடைய வஸ்திரங்களை தருத்து திரும்ப உட்கார்ந்து அவர்கள் நோக்கி நான் உங்களுக்கு சொல்ல செய்கிறதை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் சொல்லீர்கள் நீங்கள் சொல்கிறது சரியே நான் அவர்தான் போதரும் ஆண்டவருமாக நானே உங்கள் கால்களை கழுவின உண்டானால் நீங்களும் ஒருவீடு ஒரு ஒருவரு கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்து போல நீங்களும் செய்ய முடியும் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இந்த பாகத்தில் நான் பார்க்கும்பொழுது யோவானுக்கு எழுதின ஆக்கியோன் அந்த நட்ச யோவான் சீசன் இயேசுக்கு அன்பாயிருந்தவன் ராஜ்போஜனத்தில் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் நம்ம பார்க்கும்பொழுது இதில் நம்ம அறியக்கூடிய காரியம் என்ன யோவான் சுசேஷன் வந்து ஒரு பறக்கிற கழுகின் தன்மையோடு நான் நான் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது நான்கு ஜீவன்களில் நான்காவது ஜீவன் அது பறக்கிற கழுகின் அனுபவம் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கொண்டு பறப்பார்கள் யோவான் சுவிசேஷம் வந்து அந்த அனுபவத்துக்குரியதாக அந்த நான்கு ஜீவன்கள் ஒரு ஜீவன் கடைசி ஜீவன் அந்த பறக்கிற கழுகின் தன்மையுடையது கழுகு அதுக்குமே பயப்படுவதில்லை அது பலன் குன்றினாலும் கத்திர நோக்கி வேண்டுதல் செய்யும்பொழுது அதுக்கு பலன் கிடைச்சிடும் தன் முடிகளெல்லாம் அது உறுதிப்பட்டாலும் திருப்பி புது முடிகள் முனைச்சு அதுக்கு கழுகுகளை போல அனுபவ ரீதியாக இருந்தாலும் உலகத்தின் கழுகுக்குள்ள காரியங்கள் அப்படி இருந்தாலும் அது கழுகுக்கு ஒப்புட்டு எழுதுறதுன்னா நாம் பலநடைகளை சொல்லி தான் இந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்ள காரியம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போய்வினா தன்னுடைய வேலை வந்து அறிஞ்சி உலகத்தை விட்டு தமிழ் அனுபவித்தபடியே முடிவு இருந்தவரிடத்தில் அனுபவித்தார் ஆண்டவர் யார்த்தெல்லாம் அனுபவிச்சிருந்தாரோ அவருடைய முடிவு பெரியந்தோம் தன்னுடைய இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்று வரைக்கும் கடைசி வரைக்கும் அவரிடத்தில் அன்பு வைத்திருந்தார் சீமன் குமார் யுவதாஸ் அவரை காட்டி கொடுக்கணும் பிசாசானோட இடத்தை தூண்டும் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கைகளை பிதா தம்முடைய கைகளில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்றையும் நான் தேவனத்தில் வந்து வந்ததும் தேவனத்தில் போகிறதையும் ஏசுந்து நான் எங்கேருந்து வந்தேன் எங்கேருந்து போகிறேன்னு ஏசுவான தெரிஞ்சிடும் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது நாம் எங்கேருந்து வந்தோம் எல்லோரும் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம் அதை யோசிக்கணும் நம்ம ஒரு நாள் நினைச்சினோம் கிறிஸ்துக்குள்ள தான் இருந்தோம் நம்ம உலகம் உண்டாக்குனாலே கிறிஸ்துக்குள்ள தான் நம்ம தேவை நம்மளை தெரிந்து கொண்டார் அங்கேருந்து நம்ம வந்திருக்கிறோம் பூலோகத்துக்கு எல்லா மனுஷ ஜாதியான எல்லாரையும் கிறிஸ்துக்குள் தான் இருந்தோம் முதல்ல ஆனால் நம்ம அறிய முடியலை உலகத்தின் மயங்கள் நம்மளை மயக்கிறதுனால நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது நம்ம எங்கேன்னு ஒன்றுனால் அறியறதில்ல உலகத்தில் நம்ம கஷ்டங்களையும் மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்முடைய தேவைகளை மட்டும் நம்ம என்ன செய்யும் மிருகங்கள் மாதிரி புல்லை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எங்கேருந்து வந்தோம் எங்கேருந்து போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அறியணும் நம்ம பிதாவினத்தில் இருந்தோம் பிதாவின் மடியில் ஏசு கிறிஸ்து இருந்தது போல் நாம் அவருக்குள் தான் இருந்தோம் ஜீவ அணுக்குளாய் நாம் இருந்தோம் இந்த உலகத்தில் நம்ம மாம்ச பிறப்பாக வந்திருக்கிறோம் இப்பொழுது நம்ம மாம்சத்தில் நம்ம என்னச்சு நம்ம பா தப்பன் மூலமாக இவ்வுலகத்தில் நம்ம பிரவேசிக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி எல்லாம் அவருக்குள்ளே தான் இருந்துச்சு ஐஏசோனார் அறிந்திருந்தார் நான் தேவனத்தில் வந்திருந்ததை தேவனத்துக்கு போகிறதே ஏசு அறிந்து இந்த உலகத்தை விட்டு போறேன் இந்த உலகத்தை பஸ்கா பலியாயி இந்த உலகத்தை விட்டு போப்பறன்ற அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து எல்லாரும் ப பஸ்கா பண்டிகையில் போஜனம் இருக்காங்க இந்த சர் இந்த யோவான் சுசியத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த திராட்சரசம் அவங்க ப பருமாற அவங்க இதில் அவர்கள் குறிப்பிடலை மற்ற மூன்று சுசியத்துலையும் திராட்சரசம் மெய்யான திராட்சை ரசம் மெய்யான போஜனன்னு சொல்கிறாரு ஆனால் இதில் வந்து எப்படின்னா அதுக்கு முன்னா கூட்டியே ஆண்டவர் அதில் சொல்லிட்டார் எப்படி சொல்கிறாருன்னா யோவானுக்கள் இந்த சுசியத்தில் ஆறாம் அதிகார நாற்பத்தி ஏழு தேவனத்தில் வந்தவரை தவிர வேறு வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஜீவ அப்பம் நானே அவர் தான் வந்து பார்த்திங்களா ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கி வந்த அப்பம் இதுவே நம்மளுக்கு மரணம் உண்டா மரணம் நமக்கு கிடையாது கத்துடைய பிள்ளைகளுக்கு மரணம் வந்து சரீரம் மரணம் அடையும் ஆம் மாம்சமும் ரத்தமும் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இந்த இதில் மரணம் உண்டு மாம்சம் மரணம் நம்ம எங்கேருந்து வந்துச்சோ பூமியில் நம்ம நம்ம உருவம் எப்படி இருந்துச்சு எங்கேருந்து வந்துன்னு தெரியுமா உலகத்தையும் நம்ம மண்ணை தான் சாப்பிட்டு வந்திருக்குறோம் மண்ணின் ஆகாரத்தில் விளையாடுறதான் நம்ம சாப்பிட்டு வந்துருக்குறோம் ஆனாலும் ஜீவ அப்பமாகிய இயேசுவை நாம் அறிகிறோம் அவரை ஜீவ அப்பம் நானே அவருடைய அப்பத்தை நம்ம சாப்பிட்றோம் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொள்கிறோம் எதுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது விஸ்வாசத்தின் மூலமாக தான் நாம் தேவனத்தில் சேர முடியும் விசுவாசத்தை ஒருத்தர் நிரூபிக்க முடியுமா காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது ஆனால் அவருக்கு நம்ம நினைச்சோன்னா அன்பு கூறுறோம் காணாமல் இருந்தும் அவரத்தில் நம்ம அன்புகுறோம் அவரை நம்ம கண்டதில்லை நேராக டேரக்டாக பார்க்கறது இல்லை வசனங்கள் நம்ம இறுதியத்துக்குள்ளே இருக்கிறது அவர் வசனமாக இருக்கிறார் கிறிஸ்துவ பிறந்த வார்த்தையாய் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் அதை நம்ம அறியணும் கிறிஸ்து வார்த்தையாய் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் உயிர் தெழுந்த யேசு ரச்சகர் வார்த்தையாய் ஜீவனாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவருடைய வசனங்கள் நம்ம இருதயத்திலே அந்நாட்களினுடைய பிரமாணங்களை அவன் இருதயத்தில் எழுதுவேன் அவன் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமா இருப்பார்னு சொல்கிறார் நாம் அவனுடைய குமாரனும் குமார்த்திகள் தான் ஜீவ ஒப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்து மறித்தார்கள் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்து மறித்தாங்க மன்னாவை புசித்து மறித்தாங்க இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கினா அப்பம் இதுவே வானத்திலிருந்து அப்பம் இதுவே நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர் பஸ்காட் செலுத்தி நம்மை அவர் மூலமாக மீட்டு கொண்டார் இயேசு ரச்சகர் மூலமாய் நம்ம என்ன செய்வார்னா தேவன் நம்மளை கொண்டார் பிதா நம்மை மீட்டு கொண்டார் இதிலே புசிக்கிறவன் மரியாமல் கூடிய வானத்தில் இருந்த அப்பம் இதுவே நானே வானத்தில் இருந்த ஜீவ அப்பம் ஜீவ அப்பம் ஜீவன் உள்ள அப்பம் அதில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஜீவன் இந்த அப்பத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய அப்பத்தில் இரத்தம் உயிர் உள்ளதாய் ஓடிக்கொண்டே இருக்கிறான் மாம்சபுரமாக நம்ம ஆராயக்கூடாது மாம்சபுரமான் அப்பமாக ஆராயக்கூடாது தேவன் அவர் ஜீவ அப்பமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நானே ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்தெண்டைக்கும் பிழைப்பான் ஏசு கிறிஸ்துவை நம்ம புசிச்சாச்சுன்னா அவர் ரத்தத்தை நம்ம பானம் பண்ணியாச்சுன்னா எந்தெண்டைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக என்னுடைய மாம்சம் என்றார் அவருடைய மாம்சத்தை நமக்காக முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட்டார் பிற்கப்பட்டார் பிற்கப்பட்டு இரத்தையும் மாம்சத்தையும் நமக்கு கொடுக்கிறார் இதான் அந்த தான் அந்த இந்த யோமான் சுவிசத்தில் மற்ற சுஷத்தில் வேறு மாதிரி இருக்கிறோம் இந்த சுஷத்தில் மாத்திரம் கொஞ்சம் வேறு மாதிரி எழுது எழுதியிருப்பார் யோகான் சுசேஷன் அந்த இந்த இது வந்து எப்படின்னா இந்த ஆறாம் அதிகாரம் வந்து கப்பர் நவமியில் தான் அந்த ஜபாலயத்தில் உபேசிக்கும்பொழுது தான் அந்த வசனங்கள் எல்லாம் சொன்னார் ஆனால் அங்கே வந்து எர்ஸ்லேம் தேவாலயத்தில் நிறைவேற்ற போகிற பஸ்கா ஆடாய் நிறைவேற்றும் பொழுது அது ரியாலியாக காட்டியிருக்கிறார் அந்த எழுதுவாங்க அந்த மூன்று சூசைட்ஸு இவர் மட்டும் வந்து என்ன சொன்னார்னா கப்பர் சொன்னார் ஜீவ சொன்னார் ஜீவப்பமாக சொன்னார் ஜவால கப்பர் நோமுக்கும் இஸ்லீமுக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு ம நாலு நாள்கள் தூரம் அங்கே இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார் யூதர்களுக்கு தன்னை பிரசப்படுத்தி காட்டுறார் அப்பம் என்பதை பிரசப்படுத்தி காட்டுறார் இப்போது நாம் எஸ்லீம் மட்டுமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொன்ன அந்த சமராசத்து சொன்ன பொழுது பிதாவை நம்ம எங்கும் தொழுது கொள்ளலாம் எங்கேயும் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்ம எப்பொழுதும் தொழுது கொள்ளலாம் இது தனியாக நேரம் ஒதுக்கி அப்படி ஒதுக்கலாம் பிதாவே மனசில் ஜோமன்னா போதும் என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவரை எட்டி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் அளிப்பார் உங்களை உடனே அனுபவிக்குவார் அவன் திரும்புறதுக்குள்ளே அவனுக்கு ரிசல்ட் வந்துடும் அந்த இவனுக்கு ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா அவன் அவனுக்கு உன்னுடைய வீட்டு நிலைமையில் ஒழுங்குபடுத்தின்னு அந்த ராஜாவுக்கு சொல்லும் பொழுது அவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் விட்டு அழுது அண்டவரையும் நமக்கு என்னெல்லாமே செய்தேன்னு சொல்லிட்டு அவரை உணர்த்தி தன்னை தாழ்த்தி ஜெவம் பண்ணும் பொழுது அந்த எலியாத்தி கேசி முத்தத்துக்கு போய்குள்ளே திருப்பி வந்து கொண்டு ஆய்ச்சி நடக்கல இப்போ வருஷம் கூட்டி தந்துருன்னு சொல்லி சொல்லணும் சொன்னார் இப்போ நம்ம வாழ்க்கையில் நான் மனங்கசந்து தன்னுடைய தன்னை அண்டவருக்காக நம்ம என்ன செய்தோங்கிறத அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம உணர்த்தும் பொழுது ஆண்டவரே நமக்காக இதை செய்தேன் அண்டவரேன் என் மேல் கிருமியா நம்ம ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டோருடைய காரியங்களை வெளிப்புறமாய் உனக்கு பதில் அளிப்பார் யூதர்கள் தன்னுடைய மாம்சத்தை நமக்கு எப்படி புசி கொடுப்பான் யூதர்களுக்கு இது தெரியல ஆனால் யூதர்கள்ட்ட ஆண்டோர் பிரசிங்கிக்கிறாரு யேசுவர் நோக்கி மனுசு மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இணைந்து மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு ஜீவன் வேணும்னா என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் சாப்பிடணும் என்ன பொழுது உயிர் திறந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாடி விட்டோம் ஆனாலும் அந்த இதெல்லாம் முடியலை ஆண்டூர் உயிர் தழுந்தார் நம்மோடு இருக்கிறார் ஆனாலும் அவரை நம்ம என்னென்ன என்னை படி தண்ணியில் துடைத்து ஒவ்வொருக்காக கழுகிறார் ஒவ்வொருடைய பாதங்களிலே கழுகுறார் சீமன் பேரில் தம்பி கழுவும் பொழுது இரியன் காலை கழுவலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்குறான் மனுஷப்பிர கேள்வி கேட்குறேன் நீ இப்பொழுது செய்து அறியா இனிமேல் அறிவான்னு சொல்கிறார் அப்போது அவர் தெரியல சீமோன் பேர் ஆண்டவரே என் கால்களை மாத்திரமே என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான் பேர் நான் உன் கால்களை கழுவாட்ட இனத்தில் உனக்கு பங்கு இல்லைப்பா சொன்னோடனே அவனுக்கு உடனே அவனுக்கு என்ன செய்யுது ஆண்டவரே என் கைகளை மாத்திரமில்லை என் தலையும் எல்லாத்தையும் கழுவாண்டவரேன்னு சொல்லி தன்னை அதுக்கப்புறம் பிற தாழ்த்துறான் மம்சபுரமாக அவளை சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை எனக்கு ஒன்றை நான் கால்களை கல்வாட்ட எண்ணத்தில் பங்கு இல்லைன்னு சொன்ன உடனே அவன் உடனே மாறுறான் என்னுடைய கால்களும் கைகளும் உலகப்புறம் அவன் சே சொல்கிறான் ஆகிய இதில் முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்க முழுகினவன் முழுகினவன் என்ன நான் படைந்தவன் தன் கால்களை மட்டும் தான் கழுவணும் தினந்தோறும் நம்ம செய்யணும் நம்ம கால்களை கழுவி சுத்தம் பண்ணுறோம் கால்கள் எப்பொழுது செய்யணும் சுத்தமாக இருக்கணும் வழியாக நான் உலகத்தில் நம்ம நடக்கிறோம் எந்த காரியனாலும் கால் வழியாக தான் முதல்ல இதாகுது அதான் தன்னை தாழ்த்தி க காலை காலை தொட்டு செலவங்க இது பண்ணுறாங்கன்னா இயேசுவானவர் தன்னை தாழ்த்துக்கிறார் அவரை ரொம்ப தன்னை அடிமட்ட அளவுக்கு தாழ்த்துறான் அவனை இன்னைக்கு முறை தாழ்த்தக்கூடாது அவன் சொல்கிறா சொல்கிறான் என்ன இடத்துல பங்கு இல்லைன்னு சொல்லும்பொழுது அவன் கால்களை கை என் கையும் காலையும் கழுவுங்குன்னுட்டு எக்ஸ்ட்ரா நீ சுத்தமாக இருக்கிறான்னு சொன்னார் அவர் கால்களை கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்கள் நோக்கி நான் உங்களுக்கு செய்தி அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போது ரெண்டும் ஆண்டவர் என்று சொல்லுறி நீங்கள் சொல்லுறது சரியே நான் அவர்தான் பார்த்தீங்களா நான் அவர்தான்ங்கிறார் சீசலிட்ட மட்டும் தம்மை வெளிப்படுத்தி கட்டார் ஒரு தினம் கூட ஆண்டவர் சீசலிட்ட மறைக்கவே இல்லை நீங்கள் என்னை போது ரெண்டும் ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் சொல்லுறது சரியே நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான் நான் அவர்தான் நாம் இந்த உலகத்தில் ஏசுவன நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம் அவர் மனுஷனாய் நம்ம விசுவாசிக்கிறோமா அவரை தேவனை விசுவாசிக்கிறோமா அவரை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறோமா அவரை உன்னதமானவர் என்று விசுவாசிக்கிறோமா அவர் நம்ம நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அவரை நம்ம மனுஷன் என்று நம்ம அவரை விசுவாசிக்கக்கூடாது மனுஷனாய் வந்தார் தன்னை தாழ்த்தினார் தன்னை தாழ்த்தினார் மனுஷனாய் தாழ்த்தி வந்தார் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் ராஜாதி ராஜன் சர்வ வல்லமை பொருந்திய தேவன் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சீசருடைய கால்களை தன் தான் திரும்ப சீசர் வைத்து இந்த தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அவருடைய கால்களை முதலாளி கழுவி காட்டுறார் தன்னை தாழ்த்தி காட்டுகிறார் தன்னுடைய சேலையினால் தொடக்கிறார் நாம் இந்த உலகத்தில் நம்ம தாழ்த்தி காட்டுக்கிற மாதிரி பார்க்கணும் நம்ம எப்பொழுதுமே உயர்ந்துருப்போம் சொல்லி தான் நினச்சிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஹெட் வெயிட் வந்துடும் கொஞ்சம் ஜா கொஞ்சம் காசுகள் வந்தோடனே கொஞ்சம் இது வந்த உடனே மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க உலகப்புறமானது மற்றவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி எண்ணங்கள் நம்ம இதயத்தில் இருக்கவே கூடாது நம்ம சிந்தனையை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் முன்னால் அவங்ககிட்ட எவ்வளோ அன்பு வச்சிருந்தியோ அதே அன்பு உன்னை குறையாமல் முடிவு பிரிந்த ஆண்டவர் வச்சுருந்த மாதிரி அவனுக்கு அந்த அன்பு வைத்திருக்க வேண்டும் அவனுடைய கனிகள் நமக்கு வித்தியாசமாக தெரியலாம் அவன் கெட்டவனா இப்படி கெட்டவன் ஆயிட்டானே அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கனிகள் நமக்கு தெரியலாம் ஆனாலும் கனிகள் தெரிஞ்சாலும் மேலே நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது அவனை நம்ம வஞ்சிக்கக்கூடாது அவனுடைய கணிகள் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு முடிவுரிந்து அவன் வைக்க வேண்டும் ஆண்டவரும் போதோரமாக நானே உங்கள் கால்களை கழிவுண்டா நீங்களும் ஒருவருடைய ஒருவருடைய காலை கழுவி கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தபோல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆண்டவர் மாதிரியை காண்பித்தார் இது ராபோஜனத்துக்குள்ள உள்ள சிம்பளிக்கல் அது ஆனால் ராபோஜனத்தை வந்து இவங்க திராட்சரசமும் அந்த அப்பத்தையும் இதில் கொடுக்கல இதில் கழுவி மட்டும்தான் காட்டுறாரு ஆனால் கப்புர்ணவில ஜீவாப்பம் நானே என்பதே ராபோஜனத்தை முன்னாலே அவங்களுக்கு சீசர்களிட்டையும் யூதர்களிட்டையும் ஜீவாப்பும் நானே பஸ்கா ஆட்டுக்குட்டி நானே என்று அவரை தன்னை கற்பித்து கொள்கிறார் இயேசு தேவ ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா நான் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் பதினாலு வாக்கியங்கள் வரைக்கும் இருக்கிறது அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவனுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் உடைய இருந்தது அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவடைய ஆவிகளாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் ஊற்றி உட்கார்ந்திருக்கிற வளர்க்கத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அவர் புஸ்தகத்தை வாங்கின போது நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு முன் மூப்பர்களும் சுரண்டனங்களையும் பர்சுத்தவான்களுடைய ஜவமாய இருந்த பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு ஆட்டி குட்டியானோருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து தேவரியர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திராக இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாசிக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகள் என்றும் எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் இதில் வந்து ஆண்டவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த வெளிப்படுத்திருக்கிற விசேஷம் நம்மளுக்கு யோவான் காட்சியிலே காண்கிறான் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம யாரும் வந்து ரொம்ப தே நம்முடைய நம்முடைய ஜனங்கள் ஆராய்வதில்லை இதில் தான் எல்லாமே இருக்கிறது இது அறுவடையின் புஸ்தகம்னு சொல்கிறோம் நம்ம ஆதி யாகமும் வெளிப்படுத்தலும் நம்ம ஆராய விட மாட்டான் ஆதாயமும் வித்தின் புஸ்தகம் வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம் இந்த இந்த புஸ்தகத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது இந்த எல்லாமே இந்த நாலு சுவிசேஷமும் யாகமும் அடங்கியிருக்கிற மாதிரி எல்லாம் வேதத்தில் அனைத்தும் உலகம் அனைத்தும் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது வெளிப்படுத்தலுக்குள்ளே அடங்கியிருக்கிறது இது நம்ம யாரும் பிரியமாக படிக்கிறதுல அவங்களுக்கு விளங்காது எப்படின்னா அது ஒரு சின்ன கருத்து தான் இருக்கும் ஆனால் உள்ள ஆழம் நிறையா இருக்கும் அது வச்சுங்கன்னா வருஷத்தோட ரியாலியாக இருக்கும் நம்ம அறிஞ்சு கொள்ளுகிற பிராரம் அது இருக்கும் நம்ம அதை தெளிவாக ஆராய வேண்டும் சும்மா மட்டும் வசதி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடாது அது நம்ம ஆழமாக அதுக்குள்ளே செல்லணும் வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து யாருக்கும் புரிஞ்சுக்கிடாது அதுக்கு கடவுள் தான் அது என்ன செய்யணும் இந்த புரிய முடியாத தர வேண்டும் புரிய முடியான இருக்கும் இருக்கும்போது அப்படின்னா பழைய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாடுகள் தீக்கு தரிசன வசனங்களை நம்ம அதிகமாக படிக்கும் பொழுது புதிய பாடுகளை படிக்கும்பொழுது இந்த வசனங்களை அதில் நிறைவேறதை நம்ம காண முடியும் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிட முடியும் இந்த வருங்காலத்தில் கடைசி காலமாக இருப்பதனால இந்த பிசா இந்த புஸ்தத்தை பிசாசானவன் நம்மளை ஆராய விட மாட்டான் போதும் என்று சொல்லிடுவான் போதும் அவனை கிரேகிக்கிறது போதும்பான் ஆனால் நம்ம என்ன கத்தோடைய பிள்ளைகள் என்ன இந்த வசனத்தை நம்ம ஆராய வேண்டும் உயிர்த்தெழுந்த இயேசு ரச்சகர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால அவர் நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய வசனங்களும் பழையற்பாட்டினுடைய வசனங்களும் சங்கீதங்களும் நீதிமொழிகளும் எல்லாம் நம்ம இதயத்தில் நிறைந்திருக்கும் பொழுது இந்த புதிய ஏற்பாடினுடைய எழுதப்பட்ட கடைசி புத்தகம் அந்த வெளிப்படுத்தல உள்ள விசேஷம் நமக்கு எளிதாய் புரியும் நம்ம ஆராயலாம் இல்லை என்னச்சு நான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டிய சிங்காசு நான்கு ஜீன் பூர்வ மத்தியில் நிற்க கண்டேன் அடிக்கப்பட்ட ஆடு அடிக்கப்பட்ட ஆடுன யார் ஏஸ் ரச்சகர் தான் அவர் தான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆடு எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் நமக்காக அவர் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதுதான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்காசனத்து நான்கு ஜீவங்கள் மூப்பொருள் மத்தியில் நிற்க கண்டேன் அந்த ஜீவன் அது தான் ஒன் தன்காட் இல்லை நம்ம நினை நினைக்கும் போது தேவன் ஒருவரே என்ன விசுவாசிக்கணும் அவர் தான் ஜீவ ஆட்டுக்குட்டி அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி இல்லை ஒன்று பார்க்கும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்காசனத்துக்கும் சிங்காசனம் இருக்கிறது சிங்காசனத்தில் யார் வீட்டு இருக்கிறா தேவன் வீட்டு இருக்கிறார் அவர் ரூபமா தேவனுக்கு ரூபம் கிடையாது இயேசுவானவர் தான் ரூபம் இருந்துச்சு அவர் மாம்சத்தில் வந்து திருப்பி அந்த தன்மைக்குள் பிதாவின் தன்மைக்குள் போகும்பொழுது அவர் தேவனாக இருக்கிறார் சிங்காசனத்திலையும் வீட்டு இருக்கிறாரு ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார் அடிக்கப்பட்ட பரிந்தும் பேசுகிறாரு சிங்காசனத்தில் வீற்றும் இருக்கிறார் அதை நம்ம அரியமாய ஆழமாய் தான் அந்த வசனங்களெல்லாம் நமக்கு புரியும் மூப்பருமத்தில் இருக்க ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் உடையாக இருந்தது நான்கு ஜீவன்களுக்கு நான்கு ஜீவன் நான்கு ஜீவன் நான் சொல்லியிருக்கேன் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் தான் நாலு ஜீவன்கள் மூப்பர்கள் மத்தியில் ஏழு கொம்புகளும் ஏழு கண்களையும் உடையது அந்த பூமி ஏழு ஆவிகளாம் ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னா ஆட்டுக்குட்டியான ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிக்கியான்சத்தில் உட்கார்ந்துடைய வலது பக்கத்தில் புஸ்தகத்தை வாங்கினார் இருந்து அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார் அந்த புஸ்தத்தை வாங்கின போது நான்கு ஜீவங்களும் இருபத்தி நாலு மூப்பரும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பசுத்தவனங்களின் தூபருக்கு நிறைந்த பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியார்கள் வணக்கம் ஆய் விழுந்து எல்லாமே யார்கிட்ட சரண்டர் குழந்தை நம்ம சரண்டர் ஆகணும் எல்லாமே முற்றிலும் நம்ம சரண்டர் பண்ணணும் நான் ஒன்றுமில்லையா ஆண்டவரே அப்படி நம்ம முழுவதும் தாழ்த்தணும் அந்த நான்கு ஜீவன்களும் தாழ்த்தினது நான்கு ஜீவன்கள்னால் அந்த அது ஒரு சிம்பாலிக்கலாக கொடுத்துருக்குறாருங்க ஒரு அர்த்தமாக புரிஞ்சுறதுக்கு தான் நான்கு ஜீவன்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரே தான் ஒரே நம்ம தான் ஆண்டவ தொழுது தொழுதுகுளதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் ஏழு முத்திரை இருக்குது ஒவ்வொரு முத்திரையும் சீல் போட்டிருக்கும் அவ்வளவு முத்திரைக்கு முத்திரைக்குள்ளே தான் முத்திரைக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு பத்திரம் இருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர்கள் இருக்கும் ஒரு சீல் இருக்கும் எல்லாமே முத்திரை போடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கத்தருடைய காரியங்கள் எல்லாமே சீல் பண்ணி முத்திரையாக தான் இருக்கிறது அது வெளிப்படையமாக அப்படி கொடுக்கறது இல்லை அது முத்திரை முத்திரை போடப்பட்டு சீல் போட்டிருக்கிறது தேவரீர் புஸ்தகத்தை வாங்க முத்திரை உடைக்கும் பாத்திர இருக்கிறீர் அந்த முத்திரை உடைக்கிற யாரு நம்முடைய வாழ்க்கையின் முத்திரையை உடைக்கிறது தேவன் தான் கடைசி காலங்களில் நம்ம ஜீவிக்கிறோம் நம்முடைய வழக்கில் முத்திரையை உடைத்து ஒவ்வொருவருக்கும் தான் நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையின் முத்திரையை உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது தேவிற் புஸ்தத்தை வாங்கும் முத்திரையை உடைக்கும் பாத்திராயிருக்கிறீர் அவர் ஒருவர் தான் பாத்திரம் அவர்தான் என்ன ஜீவன் உள்ளதே பலியாய் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமில்லாய் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார் மற்ற எல்லாருடைய ரத்தங்களும் பாவங்கள் நிறைந்த ரத்தம் அவர்தான் தேவன் தான் பாவமில்லாத பரிசுத்த வித்தாய் பூலோகத்தில் வந்து பாவங்களை போக்க பலியாய் ரத்தத்தை சிந்தி சிந்தி நம்ம மீட்டுக் அதுக்கு முன் அவருக்கு முன்பால் நிற்க எதுவுமே தகுதி இல்லை அவர் ஒருவருக்கு தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முத்திரைகளை உடைத்து நம்மை வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தி காட்ட வேண்டியிருக்கிறது ஏனெனில் நீ அடிக்கப்பட்ட சகல கோத்தைகளும் பாசைக்காரர்களும் ஜனங்களும் ஜாலியிலிருந்து எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினாலே கொண்டு பார்த்தீங்களா இல்லை ஒரு வசனம் ரத்தத்தினால கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால தான் நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார் எங்கள் தேவனுக்கு நான் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சாரிகளும் ஆய்க்கின்ற நாங்கள் பூமியில் அரசோன்னு புதிய பாட்டை பாடினார்கள் நம்ம எல்லாருமே ஒரு நாள் புதிய பாட்டை பாடுவோம் இயேசுவானவருக்கு முன்பால் நம்ம என்ன சொன்னோம் புதிய பாட்டை பாடுவோம் பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்கள் மூப்பல் சூழ்ந்த அநேக தூதர சத்தத்தை கேட்டேன் சிங்கா நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்கள் சூழ்ந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன் தூதர்கள் சுத்தி ஆண்டவர் சுற்றி எப்பொழுதுமே தூதர்கள் அவருடைய லக்கம் பதினாயிரம் பதினாயிரம் இருந்தது அவருடைய லக்கம் ஆனால் பதினாயிரம் பதினாயிரம் அநேக தூதர்கள் கத்தர் பசுத்தர் பர்சுத்தர் பசுத்தர்னு சொல்லிட்டு ஓயாமல் துதித்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க பய பதினாயிரம் இருந்தது அவர்களும் மகா விட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பலத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரையும் பெற்றுக்கொள்ள பாத்திரம் இருக்கிறார் என்று சொன்னார்கள் எல்லாமே பற்றி கொள்ளிற பாத்திரார் அவர் ஒரு தான் பாத்திரார் நாம் அவரை பின்பற்றும் பொழுது நம்மளும் அவருடைய ஓயாமல் ஆண்டரை துதித்து பாட வேண்டும் அவரை தூதர்கள் அவரை சுற்றி பரிசுத்த பசுத்தர் என்று பாடும் பொழுது நாமும் நம்முடைய புறஜாதி நம்ம ஒன்றுக்கு உதவாதவர்கள் தான் தேவனை தேடாதவர்கள் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தவர்கள் நம்மளை கத்தர் சேர்த்து கொண்டார் பாத்ராக்கி சொன்னார் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சிருஷ்டிகள் சமுத்திரங்கள் யாவையும் வஸ்துக்கள் சிங்காசம் ஏற்றுக்கணும் ஆட்டுக்குட்டியாக இருக்கும் ஸ்தோத்தமும் ஆட்டுக்குட்டியானவர் பார்த்தீங்களா இயேசுக்கா இருக்காருன்னா ஆட்டுக்குட்டியானவர் ஸ்தோத்திரமும் கணமும் மய்மும் சதாகாலம் உண்டாக என்று சொல்ல கேட்டேன் அதற்கு நான்கு ஜீவன்கள் ஆமேன் என்று சொல்லி இருபத்தி நான்கு மூப்பரும் வணக்கமாய் வணக்கமாய் விழுந்து சதாகாலம் தொழுது கொண்டார்கள் நம்ம சதாகாலம் உயிரோடு இருக்கிறவரை அந்த நான்கு ஜீவன்கள் தொழுது கொண்டார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்ன்னு சொல்லும்பொழுது பழையற்பாட்டு கோத்திரங்கள் புதியற்பாடு பனிரெண்டு அப்போஸ்ட்டில் இருக்கிறது இருபத்தி நாலு கோத்திரங்கள் இவங்களை எல்லாம் சொன்னால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறதை தொழுது கொண்டார்கள் நாம் எல்லாம் அழிந்து போவோம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பயன்போம் ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிற நம்ம தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இதெல்லாம் நிழலாட்டமான வாழ்க்கை இந்த நிழலாட்டமான வாழ்க்கையிலே ஜீவனோடு இருக்கிற நாழ்க்கையிலே சதாகாலம் உயிரோடு இருக்கிற ஏசுரட்சகரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் அவர் இப்பொழுது ஏசுரச்சகராய் பூலோகத்தில் இருந்தார் இனிமேல் அவர் மாம்சத்தில் வருவதில்லை நம்முடைய தேவன் படிக்கிற அக்னியாக இருக்கேன்னு சொல்லி அவர் அக்னி அவருக்கு முன்பாக நிற்க முடியுமா நிற்க முடியாது ஆனாலும் நாம் பசுத்தமாய் வாழும்பொழுது அவருக்கு முன்பாக நம்ம நிற்போம் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே நம்ம சொல்வார் நம்ம அந்த நிலைமைக்குள்ளே ஒவ்வொருவரும் நம்ம இருக்கும்பொழுது கத்த நம்ம ஒவ்வொரு ஆசிர்வார் உயிர்த்தெழுந்த இயேசுரட்சகர் உங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் வாசம் பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் நாம் அவரை தேடும் பொழுது அவரை நாம் தியானிக்கும் பொழுது அவரை நாம் அறியும் பொழுது இந்த உலக வாழ்க்கையை நம்மளுக்கு சீக்கிரமாய் கடந்து போகும் அந்த வாழ்க்கையை முக்கியமல்ல பரம ராஜ்யத்தை நாம் இருக்கிறோம் அந்த ராஜ்யத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் தேடும் பொழுது கத்த நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் என் நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே நீர் எங்களுக்காக ஆண்டவரே உயிர் ஆண்டவரே பிதாவின் வலவாசத்தில் வீட்டிற்கிற ஆண்டவரே எங்களுக்காக பருந்து ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்கிறீர் ஆண்டவரே என்னுடைய அன்பு எவ்வளவு பெரிய ஆண்டவரே நம்முடைய அன்பின் நிலம் ஆழம் உயரம் அளவை அளக்கத்தக்க உணர்வை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவை உயிர்த்தெழுந்த எஸ் அர்ச்சகர் ஒவ்வொருவருடைய இல்லத்திலையும் நீர் வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன் உண்மை தடவி ஆயிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை கண்டுகொள்ள கிருவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் தேவனை இல்லாமல் உலோகத்தில் ஒன்றும் இல்லை சகலமும் அண்டவரே நீர் உண்டாக்கினர் நீரே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் என் நாங்கள் குறிய காலத்திலே வாழ்ந்து மண்ணோட போய் அழிந்து போனாலும் எங்களுடைய ஆவியும் எங்களுடைய ஆத்மாவும் எங்களுடைய சரீரமும் உயிர்த்தொழிலே பங்கு கொண்டு அழியாத ஜீவனுக்குள்ளே அந்த அழியாத ஜீவனுக்குள்ளே எங்களுடைய சரீரமும் எங்களுடைய ஆவியும் எங்கள் ஆத்மாவும் ஒவ்வொருவருக்கும் வைத்திருப்பதுக்காய் கோடாக்கோடி ஸ்தோத்திரம் 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 இந்த மாலை பிள்ளைக்காய் நனியத்தை தூக்கிறோம் ஒவ்வொருவரையை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்து இயேசுவின் ஆந்தி ஜபங்களின் ஜீவனில் பரமப்பிதாவே ஆமேன்